டேஸ்ட் தி டெய்லி. திமுக அழிவு பாதையை நோக்கி ராக்கெட் வேகத்தில் செல்வதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். திருப்பூரில் சொத்து வரி உயர்த்தியதை ரத்து செய்யக்கோரி அதிமுக கவுன்சிலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன், சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஆகியோர் உட்பட முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையிலான அதிமுகவினர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராகவும் திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக அழிவு பாதையை நோக்கி ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும், அதிமுக கவுன்சிலர்கள் கைதானதை கண்டித்தும் சொத்து வரி உயர்த்தியதை ரத்து செய்ய கோரியும் விரைவில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். நிச்சயமாக திமுக அழிவு பாதையில ராக்கெட் வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. இருக்கிற வருமானத்திலே அடிக்கிற கொள்ளை போதாது என்பதற்காக வருமானத்தை பெருக்கி ஏராளமான கொள்ளை அடிப்பதற்கு திமுக மாநகராட்சி முயற்சி செய்கிறது. மக்கள் இப்போது ஏண்டா வாக்கு போட்டோம் என்று நினைத்து வாக்கு போட்ட மக்கள் இப்போது வேதனை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை வித்து வீட்டு வரி கட்டுவதா, கம்பெனியை வித்து கம்பெனி வரி கட்டுவதா என்று திருப்பூர் மாநகர மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3.5 ஆண்டு காலம் முடிவுற்ற நிலையிலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளை திமுக அரசு முடிக்காமல் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொளப்பலூர் செட்டியாம்பதி பகுதியில் சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் குளம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சேர்க்கப்பட்டு நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த குளம் நிரம்பும் தருவாயில் உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாச திட்டப் பணிகளை 3.5 ஆண்டுகள் கடந்த போதும் விடியா திமுக அரசு முடிக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். இனியாவது தீவிர நடவடிக்கை எடுத்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். 6 பம்பிங் சேர்த்து சரியான முறையில் தண்ணீர் வழங்கியிருந்தால் அனைத்து ஏரிகளுக்கும் வருகின்ற 10ஆம் தேதி வரையிலும் தான், டிசம்பர் வரையிலும் தான் தண்ணீர் ஆற்றிலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வருகிற போது 6ஐயும் இயக்க முடியாமல் அதிலே அடைப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 4 மட்டும்தான் இயக்கப்படுகிறது. ஆகிய 6 இயங்கியிருந்தால் எல்லா இடங்களுக்கும் சரியான முறையில் தண்ணீர் சென்றிருக்கும். இந்த பணிகளை பொதுப்பணித்துறை விரைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த துறையினுடைய அமைச்சர் அதற்காக தனி அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். திருப்பூரில் நியாயமாக போராடிய அதிமுகவினரை ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பதிக்கும் IDBL திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்த அவர், விளைநிலங்கள் வழியாக பெட்ரோலிய குழாய் அமைப்பதை மறுபரிசீலனை செய்து நெடுஞ்சாலைகள் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நியாயமாக மக்கள் பிரச்சினைக்காக போராடிய அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் காட்டமாக விமர்சித்தார். சொத்து வரி, குடிநீர் வரி எல்லா வரியுமே இன்னைக்கு உயர்ந்துருச்சு. மின்சார கட்டணத்திலிருந்து எல்லா கடுமையாக உயர்ந்துருச்சு. மாமன்றத்தில் இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட இந்த மாநகராட்சி கவுன்சிலர்கள்லாம் உள்ளுக்குள்ளே கடுமையாக போராட்டம் நடத்தி பார்த்துட்டாங்க. அதுக்கு எந்த விதமான இதுவும் ரிப்ளையும் கிடையாது. அதனால் இன்னைக்கு வெளியே வந்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தின நியாயமான மக்கள் கோரிக்கைக்காக போராட்டம் நடத்திய எங்களுடைய அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களை இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விடியா திமுக அரசு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இதே மற்ற கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் போராடினா கைது பண்ண மாட்டாங்க. அதிமுக எதிர்கட்சி என்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடியது. இதுக்கு தகுந்த போராட்டங்களை மீண்டும் அதிமுக கையில்